Hi friends, welcome to our channel. In the video, we will talk about what we are going to talk about. Rohit Shetty, Akshay Kumar, Katrina Kaif, ஒரு ஹிந்தி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான சூரியவம்சி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ப்ரீக்குவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 சிங்கம் அப்படின்ற பேர்ல வெளியாச்சு. ஸோ அந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு, ரொம்பவே மக்களால வரவேற்கப்பட்டுச்சு. ஸோ அதை தொடர்ந்து அதோட இரண்டாவது பாகமா 2014 சிங்கா அப்படின்ற பேர்ல ரன்வீர் கபூரை வச்சு எடுத்தாங்க. இந்த படமும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ரொம்ப ஹிட் ஆன அந்த ஒரு காரணத்தினால இத்தனை வருடங்கள் கழி சூரியவம்சி அப்படின்ற திரைப்படம் அதுவும் நம்ம அக்ஷய்குமாரை வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இதோட கதைக்களம் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் என்ன அப்படின்றத வீடியோல பார்க்கலாம், வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அக்ஷய்குமார் வந்து மும்பையில ஒரு பெரிய ஆன்டி டெரரிஸ்ட் குரூப்போட ஹெட்டா இருக்காரு. ஸோ மும்பையில எதிர்பாராத விதமா ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அது யாரால நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மொத்த கதையாவே இருக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னும் போது நம்ம அக்ஷய்குமாரை சொல்லலாம். அக்ஷய்குமாரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் பார்க்கும்போதே தெரியுது படத்துக்காக ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்லாம் கண்டிப்பாக வீண் போகாது, படம் ரொம்ப அளவில் பேசப்படும். அவரோட கேரக்டரும் ஆகட்டும், அவரோட நடிப்பாகட்டும் இந்த படத்தில் நிறையா பேசப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை வந்து சூப்பராக அழகாவே இருக்கு. ஏன்னா படத்துக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னும் போது கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாமே முக்கியம். ஸோ இந்த படத்தோட கதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா, ரொம்ப அழகா, இந்த கதையை விட வேற கதை அழகா இருக்க முடியாது, ரொம்ப பெருசா சூப்பரா இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு கதை சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா ஸ்டண்ட் காட்சிகளையும் தெரிவிக்க விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அக்ஷய்குமார் சார் வர எல்லா ஸ்டண்ட் காட்சிகளாகட்டும், அண்ட் கத்ரினா கைஃப் நானும் ஸ்டண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்களும் இறங்கி ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு ஹிந்தி படம் பார்த்துருப்போம், அது எப்பவுமே ஹிந்தி படம்னாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படம் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ அழகாக, அவ்வளோ சூப்பராக, கிளீனாக, நீட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் குறிப்பாக ஒளிப்பதிவை சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு காட்சிகளாகட்டும் மேக்சிமம் காட்சிகள் வந்து நைட் இரவு காட்சிகள் தான் நிறையா இருக்கும். ஸோ அந்த நைட் சீன் கூட ரொம்ப அழகாக கிளீனாக நீட்டாக பண்ணியிருக்காரு ஜவண்டி ஜான் அப்படின்றவர். ரொம்ப அழகாகவே இருக்குது படம் பார்க்கும்போது. ஓவராலாக படம் பார்க்கும்போது செம்ம ஃபுல் தமாக்கா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீட் எஜ்ஜில் உட்காந்து தான் நாங்கள் படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு படம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு பட்டது அப்படின்னா திரைக்கதை. ஏன்னா கதை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அந்த கதைக்கு ஏற்றவாறு திரைக்கதையை அமைச்சிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னும் அழகாக, இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கோம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஆக்ஷன் காட்சிகள், ஸ்டண்ட் காட்சிகள்லாம் முக்கியமோ அதே அளவு மியூசிக்கும் முக்கியம். ஸோ இந்த மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் காட்சிகள் ஓகே, ஸ்டண்ட் காட்சிகளில் மியூசிக் ஓகே, பட் பாடல்கள் மற்ற சீன்கள்லாம் பொறுத்த வரைக்கும் மியூசிக் எனக்கு அவ்வளோவா ஒத்து போகலை அப்படின்னு தான் தோணுது. ஏன் அப்படின்னா தமன் வந்து தமன் எப்படி மியூசிக் பண்ணுவார்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் படங்கள்லாம் அழகாக சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அவரை போய்ட்டு ஹிந்தியில் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு பண்ண சொன்னால் அவர் எப்படி சொதுப்பி வைப்பாருன்றத இந்த படம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக தர ரேட்டிங் 6/10. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர், பாய்.